السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، أرميان جم تي في نير برمكالي أنجل ميدم ملاها مكالاهي أنا ماني برميدم إلا ملا الله من بير أرول نندر نلبط ماه آمين. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மழை குலுங்கியது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் ஒரு மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மலையை நோக்கி அப்படியே உயரமான இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபா பெருமக்கள் மூன்று நபர்களும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசி கொண்டிருக்கிற பொழுது எந்த மலையின் மீது அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்களோ அந்த மலை கொஞ்சம் குலுங்குகிறது. கொஞ்சம் பூகம்பத்தை போன்று ஒரு குலுக்க அழகான முறையில் என்ன செய்யுது, அப்படியே குலுங்குது. சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், நாம் அமர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மலை குலுங்குகிறது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மலையை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், உன் மேல் யார் அமர்ந்திருக்கிறாய் தெரியுமா? நபி அவர்கள் மலையின் மீது பேசுகிறார்கள். எந்த மலையின் மீது அமர்ந்திருக்கிறார்களோ அந்த மலையை பார்த்து நபி அவர்கள் பேசுகிறார்கள், மலையே, உன் மேல் யார் அமர்ந்திருக்கிறாய் தெரிகிறதா? மலை பேசுகிறது, எந்த அல்லாஹ் என்னை படைத்தானோ அந்த அல்லாஹுவின் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அன்னவர்களோடு உயிருக்கும் உயிரான சஹாபா பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உன் மீது யார் அமர்ந்திருக்கிறார் தெரிகிறதா? ஆ, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான் அமர்ந்திருக்கிறார்கள். யார் அமர்ந்திருக்கிறாய் என்று தெரிந்திருந்தும் நீ குலுங்குகிறாயே, நீ குலுங்குவதை நிறுத்திக்கொள் என்று சொன்ன உடனே ஒருவிதமான சிரித்த சப்தத்தோடு அது அமைதியானதாம். இது கற்பனை கதை போன்று இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மலையிடத்திலே பேசியிருக்கிறார்கள், மரங்களிடத்திலே பேசியிருக்கிறார்கள், கால்நடைகளிடத்திலே பேசியிருக்கிறார்கள், மிருகங்களிடத்திலே பேசியிருக்கிறார்கள், பறவைகளிடத்தில் பேசியிருக்கிறார்கள். எல்லா சகலவிதமான ஆற்றல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருந்த சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையில்தான் நபி அவர்களும் நபி அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மலை குலுங்குகிறது. மலையை பார்த்து கூடுகிறார்கள், யார் அமர்ந்திருக்கிறாய் தெரிகிறதா? மலையே, நீ கொஞ்சம் அமைதி கொள் என்று சொன்ன உடனே சிரித்த சப்தத்துடன் அந்த மலை அமைதியானதாம். அப்பொழுது மலை சொன்னதாம், யார் ரசூலல்லாஹ், நான் ஏன் சிரித்த சப்தத்தோடு அமைதியாகிறேன் என்று சொன்னால், உயிருக்கும் உயிரான ஹாத்தமு நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என் மீது அமர்ந்திருப்பதை பார்த்து சந்தோஷத்தில்தான் நான் கொஞ்சம் சிரித்தேன், சந்தோஷத்தில்தான் கொஞ்சம் நான் குலுங்கினேனே தவிர உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காகவே நான் குலுங்கவில்லை என்று மலை நபி அவர்களிடத்தில் பேசியதாம். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பிரியப்படக்கூடிய எத்தனையோ உயிரற்றவைகள் இருந்து கொண்டிருக்கிறதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆறறிவு படைத்துள்ள எந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ் இந்த நபிகள் நாயகத்தை அனுப்பினானோ அந்த நபிகள் நாயகத்தை எந்த இடத்திலே வைத்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாதாரண ஒரு மனிதர் தான். அவர் ஒரு புண்ணியமான மனிதர் கிடையாது, அவர் ஒரு சிறந்த மனிதர் கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனிதர் தான், நம்மை போன்றவர் தான். அவருக்கு திருமணம் முடித்து குழந்தை பெற்றிருக்கிறார். உயர்ந்த இடத்தில் வைத்து அவரை புகழ வேண்டிய அவசியம் கிடையாது என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோமே. ஆனால் மலை நபி அவர்களிடத்திலே பேசியிருக்கிறது, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் வந்து என் மீது அமர்ந்திருப்பதை நினைத்து சந்தோஷத்தில் தான் நான் சிரித்தேன். ஆகையினால் குலுங்கிய காரணத்தினால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று அந்த மலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசியிருக்கிறது என்றால்,
உயிர் உள்ளவர்களாக ஆறறிவு படைத்தவர்களாக இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் நபி அவர்களை மறந்திருக்கிறோமே. கலிமா சொன்னால் மாத்திரம் போதுமா? தேவைக்கு மட்டும் ஷரியத்தை பயன்படுத்தினால் போதுமா? வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்வது மார்க்கம் அல்ல. உண்மைக்கு உண்மையாக, உயிருக்கு உயிராக, ஈமானிய பலத்தோடு நேசித்து வாழ வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலே விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். எத்தகைய நபி அவர்களை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். யா உம்மத்தி, யா உம்மத்தி, நாளை மறுமையில் இந்த உம்மத்தார்களுக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த நபி அவர்களுடைய அன்பு வேண்டுமா? நபி அவர்களுடைய ஷஃபாஅத்து நமக்கு வேண்டுமா? அந்த நபி அவர்களை முழுமையாக ஈமான் கொண்டு வாழ்வோம், நல்லருள் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.